வணக்கம். இனியவே இன்று இந்த நிகழ்ச்சியில் தியானமும் அதனுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். தியானம் நம் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அங்கம். தியானம்ங்கிறது அது ஏதோ பக்திமான்கள் மட்டும் செய்கிறது, அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் செய்கிற மாதிரியாக நம்ம அதை ஒதுக்கி வச்சுருக்கோம். கோயிலுக்கு போகிறோம், பக்தியாக இருக்கிறோம், ஓடுறோம் ஓடியாரோ அவ்வளோதான். உட்காந்து தியானம் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் நல்ல புரிஞ்சவங்க பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லோரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். தியானம் இல்லையேல் ஞானம் இல்லை, ஞானம் இல்லையேல் சொர்க்கம் இல்லை. அப்போ இந்த தியானம்ங்கிறது வரல அப்படிங்கிறது பொதுவான குற்றச்சாட்டு. தியானம்னா கண்ணை மூடிக்கணும், கண்ணை மூடிக்கிட்டால் எண்ணங்களே வரக்கூடாது, அப்படியே நிசப்தமாக அமைதியாக மௌனமாக இருக்கணும், நமக்குள்ளே எதுவுமே தோணக்கூடாதுன்னு நினச்சிட்றோம். தியானம்னா எண்ணங்களே இல்லாமல் போகிறதில்லை, நமக்குள்ளே என்ன எண்ணங்கள் ஓடுதுங்கிறத கவனித்து பார்க்கறது தான் தியானம். அப்போ நம்ம உட்காந்து பார்ப்போம் என்ன தான் ஓடுதுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு கவனிக்க போது, இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது, ஏன் நமக்குள்ளே போகிறது, வேறு எங்கே போயின்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த எண்ணங்கள் உள்ளே வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ கவனிக்கிறீங்க, உங்களுக்குள்ளே உங்களை கவனிக்கிறீங்க. அப்போ கவனிக்கிறதுங்கிறதுக்கு பேர் தான் கான்சியஸ்னஸ்னு பேர். அந்த கான்சியஸ்னஸ்ஸை பெருக பெருக உங்களுக்குள் வருகிற எண்ணங்கள் வராமல் போகும், வருகிற எண்ணங்கள் நேர்மையானதாக இருக்கும், வந்து செல்லக்கூடிய எண்ணங்கள் நல்லது செய்துவிட்டு போகும். அப்போ கவனிக்கிறவங்களுக்கு தான் அது பிராப்தமாக மாறுது, வரமாக மாறுது. அப்போது தியானம் பண்ணாதவங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள்லாம் வாழ்க்கையில் வம்பாக மாற்றிட்டு போயிடுது. அப்போ நல்லது நினைன்னு சொன்னால் நினச்சிட முடியுதா, நல்லதை பண்ணுன்னு சொன்னால் முடியுதா? வருகிற எண்ணங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை அதிர்ஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிடுது, நம்ம கையில் இல்லை. அப்போ தியானத்தினால் நம்ம எண்ணங்களை கவனிக்கிற பழக்கத்தை, அந்த கான்சியஸை வளர்த்துக்கிட்டா, எண்ணங்கள் வரும்போதே வேண்டிய நல்ல எண்ணங்களை செலக்ட் பண்ணி நல்லதுக்கு பயன்படுத்தி நல்லபடியாக அமுச்சு வைக்கலாம். நம்ம அன்கான்ஷியஸாக தியானத்தில் ஆர்வம் இல்லாமல் இருந்துட்டோம்னா கவலைப்படுறதுக்கு நேரம் ஒதுக்கி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நேரம் இல்லைன்னு சொல்லி தியானம் பண்ணாமல் இருக்கிறது மகா தவறு. அது எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக தியானம் பண்ணி தான் ஆகணும். அப்போ பழக்கம் இல்லைன்னா பழகுங்க, பத்து நாள் பழகுங்க, பதினோராவது நாள் ஈஸியாகிடும். இப்போ பைலட் விமானத்தை ஓட்டுறாரு, அவருக்கு பயிற்சி எத்தனை நாள் நடக்குது? பல வருடங்கள் பயிற்சி எடுத்து, குட்டி விமானங்கள் எடுத்து ஓட்டி பார்த்து, பல மைல் தூரம் ரெண்டு பைலட்டோடு சேர்ந்து பல மாதங்கள் அவர் நேரடியாக அவர் சப்போர்ட்டில் கற்றுக்கிட்டு அப்புறம்தான் அவர் தனியாக ஃப்ளைட் எடுத்துன்னு போகிறார். எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி இருக்குது. அதனால் மனம்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான 24 hours ஓடுற அந்த எந்திரத்தை, அதை ஆளுவதற்கான ஒரு பயிற்சியை நம்ம அந்த டெக்னிக்கில் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டோம்னா அந்த மனம் நமக்கு கட்டுப்படும். தியானம் வரல, தியானம் வரல அப்படின்னு நம்ம சொல்கிறது நமக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு அமைதி வேணும்னா, நமக்கு நல்லது வேணும்னா, நம்ம நினைக்கிறது நடக்கணும்னா, மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா, வாழ்வு அழகாக ஆனந்தமாக இருக்கணும்னா, எல்லாத்துக்கும் மேலே இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் நமக்கு எப்போதும் இருந்து இந்த வாழ்வில் ஒரு பேரானந்த பெருவாழ்வை இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருந்து பயணிக்கணும்னா நமக்கு தியானம்தான் மிகப்பெரிய உதவி. ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல், மனச்சோர்வு, டிப்ரெஷன், கோபம், டென்ஷன், பல்வேறு விதமான போராட்டங்கள் இந்த வாழ்வில் ஏன் நீடிக்குதுன்னா, சற்று நேரம் தன்னுள்ளேவும் தன்னை படைத்தவனோடும் நேரம் ஒதுக்காமல் தியானத்தை பண்ணாதனால தான் இந்த விளைவுகள்லாம் வருது. தியானம் வரலைன்னா கவலைப்பட வேணாம், வாங்க நான் கற்றுத்தரேன். நன்றி, வணக்கம்.